ஃபுல்லாகவே டஸ்ட்டு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு தூசிக்கு கை வச்சு எடுத்தாலே அவ்வளோ டஸ்ட்டு வருது ஃபுல்லாக ஆயிலாக விளைஞ்சி அந்த சைடில் ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கு இன்னொன்று இந்த சைடில் வந்து ஃபுல்லாக லைட்டே கிடையாது கிளீனே பண்ணாமல் வச்சுருக்காங்க இந்த லைட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு லைட்டுமே சுத்தமாக ஒர்க்கே ஆகலை நானும் அதை போய்ட்டு எங்கே லைட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அது பீஸ் ஏதாச்சும் போயிருக்காங்கன்னு அவங்க அவ்வளோ அசல்ட்டாக பொழுது சொல்கிறாங்க இண்டோர் வந்து ரொம்ப அசிங்கமா வச்சுருக்காங்க இனியும் நம்ம சென்னை டு சேலம் போகிறதுக்கு நம்ம பிளாக் தான் பார்க்க போகிறோம் என் பையனோட ஃபர்ஸ்ட் இயர் மொட்டை போறதுக்கு நாங்க எங்களோட நேட்டிவ் பிளேஸ் கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ ஒரு நம்ம ரெடி பண்ண முடியும் என் பையன் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டான் எல்லாமே கரெக்டா இருக்குன்ற பச்சால நாங்க வந்து இங்க இருந்து ஒரு ஓலா ஆட்டோ புக் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து கிளம்பிட்டோம் வழக்கம் போல் ஓலோ நம்ம வர சார்ஜோட அவங்க அதிகமா சார்ஜ் பண்ணாங்க ஒன் டெண்ட் ருபீஸ் இருந்து அவங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டாங்க பீக் டைம் தர வழி இல்ல நாங்களும் வந்து ஃபோர் நாலு பேர் இருந்ததால நாங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அங்கே போய் சேர்ந்துட்டோம் போய் சேர்ந்துட்டு நாங்கள் பகல் டைம்ல வீடியோ எடுத்து அதுல போட்டிருக்கோம் ஓகே பட் நல்லா இருந்தது பட் நைட் டைம்ல அப்படியும் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்லாம் வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் இந்த ஒரு பிக்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஃப்ரெண்ட் வியூலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு எங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்து அவங்க கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாமே சுற்றி பார்த்து முடிச்சு நாங்கள் டேரக்டா உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் என்ட்ரன்ஸ்ல வந்து ரூட்டோட நேம் போடுறது எந்த ஊருக்கு எந்த பிளாட்ஃபார்ம்ஸ் க்ளியராக கொடுத்துருந்தாங்க நாங்கள் எங்க ஊருக்கு போனோம் பார்த்தா சேலம் போனோம் ரூட் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் நாங்கள் போட்டுருந்தது நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நான் நோட் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்க அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும் நடந்து கொஞ்சம் தூரம் உள்ள போனோன்னே நாங்க வீட்ல இந்த டிபன் சாப்பிடாம சோ ஓகே இங்க நம்ம டின்னர் சாப்பிட்டுக்கலாம் ஒரு தாட்ல இங்க வந்தோம் பட் இங்க வந்து பார்த்தா ஒரு பட்ட ஜனத சேர்த்து வச்சிருக்காங்க சரி சங்கீதா போய் செக் பண்ணி பார்ப்போம் அங்க போய் செக் பண்ணி பார்த்தா கணபதி பவனோட இங்க கொஞ்சம் ரஷ் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு சரி என்ன ரைஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ஒன்லி சாம்பார் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்ம ஒரு சாம்பார் ரைஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி சங்கீதா எல்லாமே நல்லா தான் இருக்கும் சரி நல்லா சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்து ஆனா உள்ள வாங்க போதுன்னு தருந்து எல்லா டிஃபரெண்ட் ஐட்டமே இருக்குன்னு சொல்லி நம்மள ஏமாத்தி ஒரு சாம்பார் சாதம் கூட வித்துட்டானுங்க சரி சாப்பிட்ட முடிச்ச டைம் வந்து டென் ஓ க்ளாக் ஆயிடுச்சு நாங்கள் வந்து எங்களோட பிளாட்ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் போய் தேடி பார்த்தோம் ஓகே சிக்ஸ் பக்கத்துல சேலம் வந்து போட்டிருந்தது நாங்க உள்ளேயும் போய் பார்த்தோம் என்ட்ரன்ஸ்ல ரெண்டு போர்டு வச்சிருந்தாங்க ஒரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சி ரூட் இன்னொரு சைடு வந்து சேலம் திருப்பூர் அந்த சில ரூட் போட்டிருந்தாங்க சரி நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பஸ் என்றது பக்கத்துல பார்த்தா அயலான ஸ்டில்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க என்ன எஸ்இடிசி பஸ்ல ப்ரைவேட் பஸ்ஸன்னே தெரியல எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருக்காங்க டவுட்டா இருந்தது கொஞ்சம் தூரம் உள்ளதை பார்த்தா சேலம் தான் போட்டிருந்தேன் பாட்டு இது எங்களுடைய பஸ் நம்பர் கிடையாது இன்னும் கொஞ்ச தூரம் உள்ள போய் பார்த்தோம் அன்னொரு பஸ் என்றது ஓகே தான் நம்மளுடைய பஸ் நம்பர் செக் பண்ணி பார்த்தோம் டூ த்ரீ டூ த்ரீ ஆ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தான் அப்படியே போயிட்டு கண்டக்ட் ஆகிட்டு போய் ரெண்டு ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு ஓகே என்னென்ன நேம்லாம் அவர் கேட்டார் நாங்கள் நாங்கள் நாலு பேர் பேர் நாங்கள் சொல்லிட்டு அவங்க என்ன சீட் நம்பர் கேட்டார் சீட் நம்பர் ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே காமிச்சு அப்படியே ப்ரூஃபே நான் அவர்கிட்ட காமிச்சு எல்லாம் ஓகேன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து உள்ள வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வழி நாங்கள் உள்ளே ஏறிட்டோம் உள்ளே ஏறிட்ட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஃபுல்லாக ப்ளூ கலர் லைட் செட்டப்போட செமையாக இருந்து பார்க்கறதுக்கு ஆனால் அவுட்டோர் டோர் செம்ம சூப்பர் ஒன்றும் சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக லைட்டிங்லாம் போட்டு ஸ்க்ரீன்லாம் போட்டு நல்லா வச்சுனாங்க மொத்தம் நாலு சீட் புக் பண்ணியிருந்தோம் ரெண்டு ஸ்லீப்பர் ரெண்டு சீட்டர் சீட்டில் போய் நம்ம கிட்ட பர்ஃபெக்டாக உட்காந்துட்டாங்க ஸ்லீப்பர் நாங்கள் புக் பண்ணிட்டு நம்பர் செக் பண்ணிட்டு நாங்களும் மேலே போய்ட்டு உட்காந்துருவோம் மேலே ஏறினோடனே என் பையன் அவனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவன் அட்ராசிட்டி சுத்தமாக எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவன் வந்து செம்மையை ஆட்டோ போட்டுட்டு இருந்தான் ஒரு வழியாக அவன் தூக்கம் வந்து அவன் தூங்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு நான் தூங்க வச்சதுக்கப்புறம் நான் ஸ்லீப்பர் கோச் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் இந்த வீடியோ என்ட்ரன்ஸ்ல அதாவது ரைட் சைட் கார்னர்ல இருந்து இந்த சைடுஸ் கார்னர் இருக்கும் ஃபுல்லாவே டஸ்ட் நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல எந்த அளவுக்கு ஒஸ்ட்டா வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த சைட்ல இருக்க எல்லா இடத்துலயுமே ஃபுல்லாவே டஸ்ட் தான் இருக்கா அவ்வளோ தூசி கை வச்சு எடுத்தாலே அவ்வளவு டஸ்ட் வருது ஃபுல்லா ஆயில்லாம் விளைஞ்சி அந்த சைடில் ஃபுல்லா அவ்வளவு டஸ்ட் வந்து படைஞ்சிருக்கு இன்னொரு இந்த சைடில் வந்து ஃபுல்லா லைட்டே கிடையாது அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடுல ரைட் சைட்ல ஃபுல்லா அவ்வளோ டஸ்ட் இருக்கு கொஞ்சம் கூட வந்து அவங்க கிளீனே பண்ணாம வச்சிருக்காங்க அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏசி சைட்ல இருக்கு ஏசி சைடுலயுமே வந்து உள்ள வந்து ரெண்டு லைட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு லைட்டுமே சுத்தமா ஒர்க்கே ஆகல நானும் ரெண்டு மூணு டைம் போட்டு 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 பாத்திரம் சுத்தமா ஒர்க் தான் இதுல கண்ட்ரோல் இருக்குன்னு எனக்கு தெரியல ஒரு அந்த உள்ள கண்ட்ரோலை தேடி கண்டுபிடிச்சு நான் செக் பண்ணி பாத்துறேன் எனக்கு அப்பவுமே அந்த ஸ்விட்சஸ் வந்து சுத்தமா ஒர்க் ஆகலை அது மொத்தம் அந்த சைடில் ஒரு லைட்டு இந்த சைட்ல ஒரு லைட் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு லைட்டுமே வந்து ஒர்க் ஆகலை நான் போயிட்டு கண்டக்டர்கிட்ட போயிட்டேன் எங்க லைட் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பீஸ் ஏதாச்சும் போயிருக்காங்கன்னு அவங்க அவ்வளோ அசல்ட்டா புதில் சொல்றாங்க இவ்வளோ இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம கிட்ட காஸ்ட் வாங்குறாங்க பட் அது அவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது இல்ல உருப்படியா இந்த ஒரே ஒரு விஷயத்தான் ஏசி மட்டும் தான் ஆனால் ஏசியுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கே நல்லாவே கூலிங் வருது இது ஆட்டோ கண்ட்ரோல பத்து நிமிஷத்துக்கு ஒன் டைம் அதுவே ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது ஆனால் அந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா அந்த ஹோல் சொல்லியா காத்து வந்துகிட்டே இருக்கு சுத்தமாக வந்து ரொம்ப குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல இது வந்து ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு இதை நாங்க யாருக்கிட்ட சொன்னாலும் சரி பண்ண இல்லை மட்டும் இதெல்லாம் கவர்மெண்ட் தான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் மற்றபடி பஸ்ஸோட அவுட் நல்லா நல்லா வச்சிருக்காங்க பட் இண்டோரை வந்து ரொம்ப அசிங்கமாக வச்சிருக்காங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வழியாக போய் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஏழு பத்து அப்படி இருந்துச்சு என்னோட அரவிந்த் டைம் ஃபோர் தேர்ட்டி போட்டுருந்தாங்க இன்னும் வந்து சேலம் சேல என்னடா இவ்வளவு இவ்வளவு ஸ்லோவா வண்டி ஓடிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மேப் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இருந்து சேலம் கிட்ட தான் ரீச் ஆகும் இன்னும் சேலம் ரீச் ஆகல இன்னும் இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இவ்வளவு ஸ்லோவா வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஒரு வழியா சேலம்ல கொண்டு வந்து இறக்கிட்டாங்க கால ஆறரை மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க இதுக்காக ஹோட்டல் புக் பண்ணிட்டேன் அந்த ஹோட்டலோட அட்ரஸ் நான் தேடி கண்டுபிடிச்சு போயிட்டோம் ஒரு கிட்ட ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் நடந்தே போயிட்டோம் இருந்துட்டு இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படினால அடுத்த வீடியோல பாக்கோம் ஸ்டே டூ வித்தி